செப்டம்பர் மாதம் தொடக்கம் ஒரு கிலோ அரிசியின் விலை 290 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இளவேநீர் காலத்தில் ஒரு கிலோ நெல் 140 தொடக்கம் 150 ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அது மட்டுமன்றி மின்சார கட்டணம், போக்குவரத்து கட்டணம் அதிகரிப்பு உள்ளிட்ட பிரச்சினைகளால் அரிசியின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதெனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையிலேயே தற்பொழுது கோதுமை மாவின் விலையும் 300 ரூபாவை தாண்டிவிட்டது. இது தொடர்பில் அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் என் கே ஜெயரத்ன குறிப்பிடுகையில், சந்தையில் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை 350 ரூபாவாக அதிகரித்துள்ளது. இலங்கைக்கு கோதுமை மாவை இறக்குமதி செய்யும் இரண்டு பிரதான நிறுவனங்களும் சந்தைக்கு கோதுமை மாவை விநியோகிப்பதை நிறுத்தியுள்ளன. தினசரி தேவைப்படும் கோதுமை மாவில் 25% மட்டுமே சந்தையில் வெளியிடப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு கோதுமை மாவின் விலை அதிகரிப்பால் தமது வாழ்வாதாரம் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதே இன்று மக்களின் கேள்வியாக உள்ளது. குறிப்பாக வெதுப்பக உற்பத்திகளின் விலை அதிகரிக்கும், தேநீர் கடைகளில் சிற்றுக்குண்டிகளின் விலை அதிகரிக்கும், இது தொடர்பில் யாரிடம் முறையிடுவது என மக்கள் விசனத்துடன் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.